சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். பாய் இதான் ஜெரி. பிள்ளையா புதைக்கிற மாதிரி புதைக்கிறே. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 5 லட்சம் ரூபாய் செலவில் தங்கத்தில் முகக்கவசம் செய்து அதை அணிந்து வரும் நபரை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். என்னடி இது? என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் தங்க பாபா என அப்பகுதி மக்களால் அழைக்கப்படும் மனோஜ் சிங்கார் என்பவர் தங்க முகக்கவசத்திற்காக 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தெரியுதுடா, தெரியுது, ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான். கடந்த பல மாதங்களாகவே கொரோனாவிலிருந்து தப்பிக்க தங்க முகக்கவசத்தை அணிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாரத ஸ்டேட் வங்கியில் அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் குறிப்பிட்ட தொகை வசூலிக்கும் விதி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. காசோலை புத்தகத்துக்கும் பணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தை மோசடி செய்துவிட்டதாக பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா மீது குற்றம் சாட்டிய சிவகங்கை மாவட்டம் பாஜக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது நியாயமாடா? அநியாயம் அடுக்குமாடா? எப்படி சார் இப்படி? பாஜகவில் காரைக்குடி நகர தலைவராக பொறுப்பு வகித்து வந்த சந்திரன் கடந்த 22ஆம் தேதி ஹெச் ராஜா மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதில் தேர்தலில் நேர்மையாக உழைத்த நகர நிர்வாகிகள் மீது ஹெச் ராஜா வீண் பழி சுமத்துவதாக சாடினார். அவசரப்பட்டிய இவ்விவகாரம் அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மீது ஹெச் ராஜா புகார் அளித்தார். இதையடுத்து காரைக்குடி நகர தலைவர் சந்திரன், சாக்கோட்டை தெற்கு மண்டல தலைவர் பாலமுருகன், கண்ணங்குடி மண்டல தலைவர் ஆகியோர் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் போலீசாரை மிரட்டும் துணியில் பேசிய இந்து முன்னணி நிர்வாகி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒன்றிய தலைவனா? ஒன்றிய அரசு அப்படின்னா டெல்லி. சரி, இப்போ ஒன்றிய தலைவன் அப்படின்னா இப்போ டெல்லிக்கே தலைவன். ஐயா நம்ம ஜீங்களா? ஐயா என்னையா இப்படி ஆயிட்டீங்க கொரோனாவில்? ஒன்றிய தலைவரா? சந்து முன்னணி சரியா காதல விழுல, அத கொஞ்சம் மறுபடியும் போட்டு விடுப்பா. சர்த்தா அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சாதாரணமா ஒன்றிய தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு சரி இந்த பெரிய கட்சி ஏற்பட போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அண்ணன் சைல வர விட்டு சேர்க்கிறப்பல இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி அப்படியே படைத்திருக்கா கூட கையில ஒரு 12 பேர்ல மிச்சப்படும். பெட்டோல் ஊத்தா, பெட்டோல் ஊத்தி வேறு கொடுத்துட்டு போயிருவாக்கா உண்டா? ஆ
பரவாயில்லையே, சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல் இருக்க. ஐயோ அப்படி இல்லைங்க, ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க, எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு, ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அண்ணன் இப்பதாங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காப்ல. சங்கிகள் எப்பவுமே பதில் சொல்ல முடியல அப்படின்னாக்கா படக்குன்னு பாஞ்சு நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் அப்படிம்பாங்க. அந்த முக்கியமான மெயின் பாயிண்ட்ட அண்ணன் அப்படிதான் பிடிச்சிருக்காப்ல. ஏங்க இதெல்லாம் ஒரு தொல்லாங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி முஸ்லீமாவோ கிறிஸ்டியாவோ இருக்க கூடாதா? அப்படி இருந்தா உங்களுக்கு கேள்வி வைக்க கூடாதா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. நல்லா பாத்துங்கப்பா, இவர் தான் ஆன்மீகவாதியா. இங்க வா. என்னப்பா எல்லாரும் நம்ம ஆன்மீகவாதி பேசின அந்த அற்புதமான மொழியில கேட்டீங்களா? ஆன்மீகவாதி இல்ல அப்படிதான் பேசுவாப்ல. ஒரு கெட்டப்பா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.